ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த பிஜிஎன் ட்ரைனிங் இன் தமிழ். யூடியூப்பில் பிஜிஎன் ட்ரைனிங் இன் தமிழ் சர்ச் பண்ணால் நம்மளோட சேனல் வரும். இதுதான் நம்மளோட சேனல். சேனல் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லில் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட சேனல் 3500 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் டு ஆல் இந்தியூடியில். என்ன பார்க்க போனால் ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம் பாருங்கள். பூரா ரக்கையில் உள்ள இது மாதிரி இன்செர்ட்ஸ், அதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த இன்செர்ட்ஸோட வகை. இந்த இன்செர்ட்ஸால் புறாவோட ஹெல்த் ரொம்ப பாதிப்பாகும், ஏன்னா அது ரத்தத்தை இது பண்ணுற குடிக்கிறதுனால. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட பேர் பார்த்திங்கன்னா வசம்பு. நார்மலாக நம்ம மளிகை கடையில் போட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதை என்ன பண்ணிங்கன்னா நெருப்பில் லைட்டாக சுட்டுங்க. நான் பண்ணுற மாதிரி இல்லை, நீங்கள் நார்மலாக வேறு எதுனா முறையில் கூட நெருப்பில் இதை லைட்டாக சுட்டுங்க. சுட்டுட்டு பிறகு அதை நல்லா அரைங்க. ஓகேவா? அது எவ்வளோ அளவுக்கு நம்ம பவுடராகி அரைக்க முடியுமோ அந்த லெவலுக்கு நீங்கள் பவுடராக அரைங்க. நான் பாருங்கள் எவ்வளோ அரைச்சிட்டேன், பக்கெட்டில் போட்டுட்டேன். போட்டுட்டு பிறகு சுடு தண்ணி யூஸ் பண்ணுறேன். ஏன் சுடு தண்ணி உங்களுக்கே தெரியும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பவர் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு ஆச்சு வெளியே வந்தால் தான் அது இதுவாகும். ஸோ சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் கொதிக்க வைங்க, இல்லைனா அப்படியே இது பண்ணுங்கள். இப்போ நான் மஞ்சள் ஆட் பண்ணுறேன், தெரியும் உங்களுக்கு மஞ்சள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக்காக. நான் நம்மளே எப்போ யூஸ் பண்ணுறது மஞ்சள், ஸோ அதையும் யூஸ் பண்ணிட்டேன் வசம்பு தண்ணியில். இப்போ என்ன பண்ணணும்னா புறாவோட ரெக்கையை நீங்கள் பார்க்குறீங்க, புறாவோட ரெக்கையில் ஒரு கருப்பு கலரில் டாட் டாட்டாக தெரியும், அதுதான் அந்த இன்செட்ஸ். ஓகேவா? அந்த இன்செட்ஸ், அதுக்கப்புறம் அந்த பூச்சி வண்டு மாதிரி இருக்கும், அது பார்த்திங்கன்னா அந்த ரெக்கை வால் பின்னாடி அங்கெல்லாம் நிறைய இருக்கும். அது இப்போது எப்படி க்யூர் பண்ணணும்னா இது மாதிரி புறாவோட தலை தவிர மற்ற ரெக்கை எல்லாமே இப்போ நம்ம அந்த வசம்பு தண்ணியில் நம்ம புறாவை முக்கிட்டோம். அது மாதிரி நம்ம எல்லா புறாவும் அது மாதிரி பண்ணணும். பண்ணோன்னா அந்த வண்டு மாதிரி இருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் அது உள்ளேருந்து வெளியே வந்துடும், ஏன்னா அது எதுவும் தாங்க முடியாமல். மற்றபடி அந்த ரெக்கையில் இருக்கிற இன்செட்ஸ்லாம் ஓரளவுக்கு செத்துரும். சேர்த்து இது மாதிரி நினச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா புறாவை தூக்கி சத்திரியில் வெயிலில் காய போடணும். வெயிலில் காய போது என்ன பண்ணோன்னா புறா அதோட அலை அதை வாய் அழகுனால மொத்த ரெக்கையும் அதுக்கு இது பண்ணும்போது சம்டைம்ஸ் சாவாத பூச்சிகளும் பார்த்திங்கன்னா அந்த அழகுலேயே அது மொத்தம் குத்தி வெளியே தள்ளிடும். பாருங்கண்ணா எல்லா புறாவும் நான் நினச்சிட்டேன், வெயிலில் போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி புறா வளர்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பல பேர் இது எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சரி உங்கள் சர்க்கிள் உங்கள் ஏரியாவில் யாருனா இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி இது மாதிரியும் அதை க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பிஜிஎன் ட்ரைனிங்கின் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் அடுத்த எதனா வீடியோ போடணுன்னா கூட நீங்கள் யூடியூப் போனோன்னே ஹோமில் வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.